வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் என்னைக்கு நாம ஹம் நாம் வி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஹம் நாம் வி ஹம் நாம் நாங்கள் அப்படின்னு நாங்கள்ங்கிற பொருளும் உண்டு அதுக்கான வாக்கியங்கள் பார்ப்போம் ஹம் பாரதிய ஹே நாம் இந்தியர்கள் ஹம் பாரத்மே ரஹா கர்த்தே ஹேன்

பாரதத்தை வணங் அதாவது விரும்புகிறோம் அன்பு செலுத்துகிறோம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியா மீது நான் அன்பு செலுத்துகிறேன் ஹம் ரோஸ் மந்திர் ஜாத்தேகே நாங்கள் ரோஸ் தினமும் மந்திர் கோயில் ஜாத்தேகே செல்கிறோம் நாங்கள் தினமும் கோயில் செல்கிறோம் ஹம் கோ சாவல் காத்தேகே நாங்கள் மதியம் மத்தியானம் நண்பகல் சாவல் காத்தேக அரிசி உணவு உண்கிறோம் அதாவது சாதம் சாப்பிடுகிறோம் ஹம் ஹிந்தி போல்தேகே நாம் நாங்கள் ஹிந்தி பேசுகிறோம் நாம் ஹிந்தி பேசுகிறோம் எல்லாமே நம் நம் நாம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஹம் அப்படிங்கிறத நாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஹம் புஸ்தகாலயமேஹே நாங்கள் புஸ்தகாலயத்தில் இருக்கிறோம் அதாவது லைப்ரரியில் சாலையில் இருக்கிறோம் நூல் நிலையத்தில் இருக்கிறோம் ஹம் தேஷ்கி சேவா கர்த்தேன் நாம் தேசத்தின் சேவை செய்கிறோம் அப்படின்னு இந்த வாக்கியம் இருக்குது நம்ம வந்து தமிழில் என்ன சொல்கிறது வழக்கம் நாம் தேசத்திற்கு சேவை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மொழி வழக்கம் தமிழில் பட் ஹிந்தியில் தேஷ்கி தேசத்திற்கு தேசத்திற்கான சேவா சேவை செய்கிறோம் இப்போமோ இந்த சேவா அப்படிங்கிறது என்ன ஜெண்டருங்கிறத தேஷ் கீ அப்படின்னு இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ கான்னு இருந்தால் அந்த சேவான்னு இருக்கிற இடத்துல ஆண்பால் வார்த்தை வந்திருக்கும் ஸோ ஹம் தேஷ் கீ சேவா அப்படிங்கிறதுலேருந்து சேவா பெண்பால்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஹம் மலையாளம் சீக்கினா சாத்தேகேன் நாங்கள் மலையாளம் கற்று கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் கற்க விரும்புகிறோம் ஹம் கிசிசே நகி டர்த்தேகே கிசிசே எவரிடமும் யாரிடமும் நகி டர்த்தேகே பயப்படுவதில்லை நாங்கள் யாரிடமும் பயப்படுவதில்லை ஹம் டண்டாபானி பீத்தேகே நாங்கள் குளிர்ந்த நீரை குடிக்கிறோம் கிசிசே அப்படின்னா எவரிடமிருந்தும் அப்படிங்கிற மொழி வழக்கு தான் இதில் இருக்குது சம்ஸ்கிருதத்துலேயும் அப்படிதான் இருக்குது தமிழில் நாம் யாரிடமும் அப்படிங்கிற வழக்கம் நம்ம வச்சுருக்குறோம் பட் ஹிந்தியில் கிசிசே எவரிடமிருந்தும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற வழக்கம் தான் ஹம் கிசானோ ஆதர் கர்த்தேகே நாங்கள் விவசாயிகளை மதிக்கிறோம் தமிழில் விவசாயிகளை மதிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் இதுல இருக்கிற வாக்கியம் ஹம் கிசானோ விவசாயிகளின் ஆதர் கர்த்தேகே மரியாதை செய்கிறோம் அப்படின்னு தான் இந்த வாக்கியம் இருக்கு ஸோ ஹிந்தியில் எழுதும் போது இந்த அமைப்பில் தான் எழுதணும் தமிழில் நம்ம சொல்லும்போது நாம் விவசாயிகளை மதிக்கிறோம் ஹம் தேஷ் பக்து நாங்கள் தேச பக்தர்கள் ஹம் ஹர் ரவிவார் கிரிக்கெட்டு கேள்த்தேகேன் நாங்கள் ஹர் ரவிவார் ஒவ்வொரு ரவிவார் ஞாயிற்றுக்கிழமையும் கிரிக்கெட் கேள்த்தேகேன் கிரிக்கெட் விளையாடுகிறோம் ஹம் பேடு பால்த்தேகேன் நாங்கள் மரம் வளர்க்கிறோம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்